எல்லோருக்கும் வணக்கம். நான் ராம் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் நடிகை விஜய் சித்ரா அவர்கள் வந்து நமக்கெல்லாம் தெரியும், நியூஸ்லலாம் பார்த்துருப்போம், டிசம்பர் 9ஆம் தேதி சூசைட் பண்ணி ஒரு ஹோட்டலில் வந்து, சென்னையில் உள்ள ஒரு ஹோட்டலில் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஒரு சோகமான செய்தியாக வந்து அமைஞ்சிருந்தது. நம்ம கூடத்திலே, நம்ம குடும்பத்திலே ஒரு ஆளாக வந்து வாழ்ந்தவங்க மாதிரி வந்து நமக்கு தெரியுது. அந்தளவு வந்து ஒரு க்ளோஸாக வந்து அவங்க இருந்தவங்க, நம்ம வீட்டில் ஒரு ஒரு வீட்டிலையும் வந்து ஒரு மெம்பராக வந்து இருந்தவங்க அவங்க. அந்தளவுக்கு வந்து மக்கள் மேலே ஒரு, மக்கள் அவங்க மேலே வந்து ஒரு பாசத்தையும் அன்பையும் வந்து புரிஞ்சாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவங்க நம்ம கூட இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு காரணமாக வந்து பல காரணங்கள் சொல்லப்படுது. மென்டல் ஹெல்த்துன்றாங்க, ஃபேமிலி இஷ்யூஸ்ன்றாங்க, ஒர்க் ப்ரெஷர்ன்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலில் பார்க்க வேணாம். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸ், அதாவது அவங்கள பற்றின 10 அன்னோன் ஃபேக்ட்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது விஜய் சித்ராங்கிறவங்க யார், அவங்க எப்படி வந்து டிவியில் வந்தாங்க, அவங்க வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, அவங்களோட லைஃப்பில் வந்து நடந்த 10 சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். விஜய் சித்ரா வந்து ஃபஸ்ட்டு டிவியில் வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு பண்ண ப்ரோக்ராம் வந்து சட்டம் சொல்வது என்ன அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் வந்து ஆங்கராக வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பாப்புலர் டிவி ஷோவில் வந்து அவங்க ஆங்கராக இருந்திருக்காங்க. அதாவது ஜில் ஜங் ஜக், அப்புறம் வந்து மன்னன் மகள், அப்புறம் ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸை வந்து அவங்க நடத்தியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க தொடக்க காலத்தில் டிவியில் வந்தபோது பண்ண ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கெலாம் வந்து அவங்க ஆங்கராக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆங்கராக வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தபோது அவங்க வந்து எப்போ வந்து ரொம்ப பாப்புலர் ஆனாங்க, எப்போ வந்து ஃபேம் ஆனாங்க அப்படின்னா, விஜய் டிவியில் வரக்கூடிய பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற சீரியலில் வந்து முல்லைங்கிற கேரக்டரில் வந்து அவங்க நடித்தாங்க. அதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரீச் வந்து கிடச்சிது பப்ளிக் மத்தியில். அவங்களுக்கு வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து ஆக்டிங் பண்ணுவாங்க, அது கேரக்டரோட ஒத்து அப்படியே நடிக்கிறவங்க அவங்க. அந்தளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக நடிக்கக்கூடிய டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு நடிகை அவங்க வந்து. அது மாத்திரமில்லை, நிறைய வேறு சீரியல்கள் நடிச்சிருக்காங்க. அதை மன்னன் மகள் அப்படிங்கிற சீரியலில் வந்து வைஷாலி அப்படிங்கிற கேரக்டரில், சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படிங்கிற அந்த காமெடி சீரியலில் வந்து பெரிய பாப்பாங்கிற கேரக்டரில், சரவணன் மீனாட்சி சீரியலில் வந்து கலையரசி, அப்புறம் வேலுநாச்சி அப்படிங்கிற கேரக்டர்லேயும் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க ஆங்கராக இருந்து சீரியலில் வந்த பிறகு தான் வந்து அவங்க பப்ளிக் மத்தியில் வந்து ரொம்ப பாப்புலரான ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து டிவியில் மட்டும் வந்து பாப்புலராக இருக்கல, டிவிக்கு வெளியில் ரியல் லைஃப்லேயும் வந்து ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் வந்து அவங்க ரொம்ப பாப்புலராக இருந்தாங்க. சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க ரொம்ப ஃபேன் ஃபாலோயிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் எடுத்து பார்த்தாலும் சரி, மற்றபடி அவங்க இருக்கிற அந்த சோஷியல் மீடியாஸில் வந்து அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோயிங்ஸ் ரொம்ப அதிகம். அவங்களுக்கு வந்து அது மாத்திரமில்ல, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டான்சர், ஒரு நல்ல ட்ரெயின் டான்சரு, அப்புறம் முக்கியமாக வந்து அவங்க ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட், சண்டை பயிற்சி வந்து பெற்றவங்க முறையாக. அப்போது ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் மாத்திரம், டான்சர் மாத்திரம் இல்லை, ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டும் கூட அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் அவங்களுக்கு வந்து ஒரு, இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. அவங்க ஒரு டான்சரும் கூட, டான்சருங்கிறது தெரிஞ்சிருக்கும், மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஸோ இது ஒரு அன்னோன் ஃபேக்ட் அவங்கள பற்றி. அவங்க வந்து ஆங்கராக மட்டும் இல்லை, நடிகராக மட்டும் இல்லை, சோஷியல் மீடியா ஃபேன் ஃபாலோயிங் மட்டும் இல்லை, அவங்க வந்து ரியாலிட்டி ஷோவில் கூட வந்து அவங்க கலந்துருக்காங்க. ரியாலிட்டி ஷோவில் வந்து அவங்க, அதாவது ஜோடி ஃபன் அன்லிமிட்டட் அப்படிங்கிற ரியாலிட்டியில் ஷோவில் வந்து அவங்க கலந்துருக்காங்க. அதில் வந்து அவங்க நிறைய அந்த டான்ஸ்லாம் ஆடி, அது வந்து டான்ஸ் ரியாலிட்டி ஷோ என்ன, அதில் வந்து அவங்க டான்ஸ் ஆடி அவங்க கலந்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு பேரும் புகழும் வாங்கி கொடுக்கறதுக்கு காரணமாக அமைஞ்சிருந்தது. இதை வந்து இவங்களை மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டில் அவங்க என்ன கற்றுருந்தாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய வீர விளையாட்டான சிலம்பாட்டத்தை வந்து அவங்க கற்றுருக்காங்க. சிலம்பாட்டங்கிறது அவங்களுக்கு நல்லா வந்து தெரியும், அது ரொம்ப பாப்புலரான ஒரு மார்ஷியல் ஆர்ட் தமிழ்நாட்டில். மாத்திரமில்ல, இந்த வேலுநாச்சி அப்படிங்கிற கேரக்டரில் அவங்க நடித்ததுனால அதுலேயும் வந்து அவங்களுக்கு நிறைய அப்ரிசியேஷன் கிடச்சிது. ஸோ இந்த சிலம்பாட்டத்தின் மூலியமாலும் அவங்கள வந்து ஒரு ரீச் அவங்களுக்கு வந்து கிடச்சிது அப்படிங்கிறது ஒரு அதிசயமான ஒரு விஷயமாக தான் இருந்தது. அது வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்களோட வந்து மல்டி டேலண்ட், அவங்க வெறும் டிவி ஆங்கர் மட்டும் இல்லை, நடிகைங்கிறது அப்பாற்பட்டு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கேரக்டரு, அவங்க வந்து ஃபேன் ஃபாலோயிங் அவ்வளோ பேர் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க அப்படின்னா, அப்போ வந்து நம்மளே நினச்சி பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ரீச் இருக்குது அப்படிங்கிறது. மாத்திரமில்ல, அவங்க டான்ஸரு, மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டு, சிலம்பாட்டம் தெரியும் அப்படிங்கிறது பெரிய, எத்தனை லேடிஸ் வந்து இந்த காலத்தில் சிலம்பாட்டம் படிக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டான வீர விளையாட்டு அந்த சிலம்பாட்டத்தை வந்து இப்போ அழிகிற நிலமையில் இருக்குது.
அப்படி இருக்கிற ஒரு கலையை வந்து அவங்க படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ரீசெண்டாக வந்து சித்ரா வந்து அவங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணது ஹேமந்த் அப்படிங்கிற பிஸ்னஸ் மேனை வந்து என்கேஜ் ஆனதாகவும் கொஞ்சம் மாதத்துக்குள்ளே வந்து அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறதாகவும் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஹேமந்த்து கூட வந்து அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன விஷயத்தை வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ வந்து அவங்க பாப்புலராக இருந்து இவங்க இவ்வளோ கலகலப்பாக இருந்து இருங்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு வெளியில் தெரியவே இல்லை. அவங்களோட ஒரு ஒரு நடவடிக்கையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்க்ரீன் ஆகட்டும் ஆன் ஸ்க்ரீன் ஆகட்டும் ஈவன் வந்து அவங்க லைவ்லலாம் வந்து கூட வந்து மக்கள்கிட்ட அவங்க ஃபேன்ஸ்கிட்ட வந்து கேள்வி பதில் இஷ்யூஸ் செஷன்ஸ்லாம் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து இப்படி திடீர்னு வந்து அவங்க சூசைட் பண்ணி இறக்குறாங்க அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும், எந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு மென்டல் ட்ரபிளில் வந்து இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளால் யோசிக்க பார்க்கவே முடியல. அப்போ அதை வந்து நார்மலாக வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் வெளியில் பார்த்தா சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க எந்த மூமெண்ட்டில் என்ன ஒரு டிசிஷனில் போகிறாங்க, எந்த ஒரு முடிவு வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் யூகிக்கவே முடிய மாட்டேங்குது. அப்போ தான் வந்து வெளுத்ததெல்லாம் பால் இல்லைன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு மனிதனை வந்து அவனுடைய வெளித்தோற்றத்தை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவு வந்துடக்கூடாது. அவங்க நல்லா தான் இருக்காங்க, நல்லா வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா பலபலான்னு நல்லா வந்து நிறைய பணத்தெல்லாம் வந்து காட்டிக்கிட்டு ஏன்னா காரில் வந்து இறங்குறதுனால ஒரு மனிதன் வந்து சந்தோஷமாக தான் இருக்கான் அப்படிங்கிறது வந்து கிடையாது. உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னா நிம்மதியான வாழ்க்கை, அதாவது நைட்டு வந்து படுத்தா படுத்த நிமிஷத்தில் வந்து தூக்கம் வரணும். அது எத்தனை பேருக்கு வந்து வருதோ அவன் வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழான்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் அதான், அதாவது வந்து யாருனால வந்து நிம்மதியாக தூங்க முடியுது நைட்டில், குறைஞ்சது ஒரு 6 to 7 hours to 8 hours ஒரு மனிதன் வந்து கண்டினியூஸாக நைட்டு படுக்கிறான் அப்படின்னா அவன் வந்து மனசு வந்து நிம்மதியாக இருக்கான்னு அர்த்தம். யாருக்கு வந்து நிம்மதி இல்லையோ அவங்களால வந்து நைட்டு தூங்க முடியாது. நீ என்ன தான் நீங்கள் வந்து பகலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், என்ன தான் ஒன்று கண்ணு திறந்து உட்காந்து நீங்கள் படி வேலை செஞ்சுங்க, நைட்டு படுத்தால் தூக்கம் வராது. தூக்கம் வராமல் நிறைய பேர் வந்து ஆண்கள்லாம் சரி மற்றவங்களும் சரி தண்ணி போடுற பழக்கத்தில் இருக்காங்க, தூக்க மாத்திரை சாப்பிட்றவங்க இருக்காங்க. என்ன காரணம், மனசு சரியில்லைங்கிறது தான் காரணம். இப்போ மென்டல் ஹெல்த்து வந்து யாருக்கு எங்கே எந்த நேரத்தில் இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியாது. தூக்கமின்மை அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு எடுத்துக்காட்டு. ரெண்டாவது தனிமையில் அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்து தனிமையில் இருக்கக்கூடாது. ஒரு ஃபேமிலியில் இருக்கோம் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடும் இருக்கிறது நல்லது. தனிமையில் இருந்தால் இந்த மாதிரி சூசைடல் தாட்ஸ்லாம் வரும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நிறைய ப்ரிவென்ஷன் இந்த மாதிரி வந்து கவுன்சிலிங்கு இந்த மாதிரி வந்து கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணி அவங்களுக்கு அவங்களே வந்து தேர்த்திக்கலாம், மைண்டை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம், வெளியில் நடக்க போகலாம், குழந்தைங்களோட விளையாடலாம், மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுங்கள். உங்கள் கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர பாருங்கள். நம்ம வாழ்க்கை நம் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து நம்ம சந்தோஷமும் துக்கமும் நம்ம தான் வந்து தீர்மானம் பண்ணிக்கணும் எப்படி இருக்குங்கிறது. அதுக்கு வந்து ஒரு சூசைடு வந்து ஒரு இது முடிவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் மெசேஜு. ஸோ இதுதான் வந்து சொல்ல நினச்சி, அதாவது வந்து நம்ம வெளித்தோற்றத்தை வச்சு ஒரு ஆளை வந்து நம்ம கணக்கு போடக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு மெசேஜாக சொல்லணும்னு நினச்சேன். கடைசியில் வந்து அவங்க வந்து லாஸ்ட்டாக வந்து அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட்டு வீடியோ வந்து பண்ணியிருக்காங்க ஒரு சோஷியல் மீடியாவில். அந்த கடைசி வீடியோ வந்து அவங்க இறந்த பிறகு அவங்க சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட்ஸ் நிறைய வந்து இப்போ பரவிட்டுருக்குது. அந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, நெஞ்சம் மறப்பதில்லை நடிகையான சரண்யா அவங்க வந்து சித்ராவோட காலை பிடிச்சி இப்படி இழுத்து அவங்க வந்து அதாவது அவங்க வந்து கட்ட போகிற கல்யாணம் பண்ண போகிற ஹேமந்தோட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து காலை வந்து புல் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ. அது ஒரு ஃபன்னி வீடியோ தான், அவங்கள வந்து விளையாட்டு பண்ணோம் அப்படிங்கிறத பண்ணது. அந்த வீடியோ தான் வந்து அவங்களோட லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லப்படுது. அதை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பார்க்க முடியுது. ஸோ இப்படி வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் நல்ல ஒரு லேடி இப்போ இன்றைக்கி வந்து நம்ம மதியில் இல்லை அப்படிங்கிறது பெரிய ஒரு துக்கத்தை தருது. நிறைய டிவி நடிகர்கள் நிறைய அவங்க கூட நடித்தவங்க வந்து அவங்களோட துன்பத்தையும் அவங்களோட துக்கத்தையும் வந்து வெளியிட்டவனே இருக்கிறாங்க. முக்கியமாக வந்து அவங்க கூட நடித்த சௌந்தர்யா பாலா நந்தகுமார் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து அவங்கள பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க கூட எப்படி வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, எப்படி வந்து அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்களோட அவங்களோட ஹோஸ்டிங் அவங்க ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டி என்ன, அவங்க எப்படி வந்து க்ரௌட் புல்லராக இருந்தாங்க, எப்படி வந்து அவங்க ஒரு அந்த இந்த ட்ராமா இந்த சீரியல் இண்டஸ்ட்ரியிலும் சரி இந்த டிவி இண்டஸ்ட்ரியிலும் அவங்க வந்து எப்படி ஒரு நல்ல ஒரு மனிதராக வந்து இருந்தாங்க அப்படிங்கிற அந்த தாட்ஸை வந்து வந்து அவங்க ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். பொதுவாக நான் சொன்ன சொல்கிறது என்ன அப்படின்னா, விஜய் சித்ரா போல் இன்னும் பல நடிகர்கள் நடிகைகள் வந்து இறந்துருக்காங்க, சூசைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சுஷாந்த் சிங்கு இறந்தார் மென்டல் இஷ்யூ அப்படின்றாங்க. ஸோ பெரிய நடிகர்களானாலும் சரி செலிப்ரிட்டிஸ் ஆனாலும் சரி பணக்காரங்க ஆனாலும் சரி பணங்கிறது வந்து ரெண்டாம் பட்சம் தான். பணம் அப்படிங்கிறது
வந்து ஒரு மனிதனோட சந்தோஷத்தை வந்து நிர்ணயிக்காது. பணம் துக்கத்தை தான் தரும். வாழ்க்கையில் அனுபவப்பட்ட விஷயங்கள் நிறைய பேரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தினால சந்தோஷம் பணக்காரெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே. எதுக்கு வந்து பணத்தை வச்சுட்டு வந்து எத்தனையோ பிஸ்னஸ் மேன் நம்ம பார்த்துருக்கோம் சூசைட் பண்ணிக்கலாம். ஏன் இப்போ வந்து அந்த கேஃபே ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் கூட வந்து அவர் சூசைட் பண்ணிக்கலையா? பணம் இருக்குல்ல அவருக்கு, பணம் இல்லாமல் இருந்தது, கோடி கணக்கில் பணம் இருக்குது, எதுக்கு வந்து அவங்க சூசைட் பண்ணுறாங்க? எல்லாத்துக்கும் வந்து மென்டல் ப்ரெஷரு, மனசை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்காரு தான் காரணம். சூழ்நிலையை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும், நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். மனசு வந்து சூழ்நிலை கட்டுப்பாட்டில் இல்லாமல் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள், நம்ம சுற்றி இருக்கிற ஆட்கள், அந்த சூழ்நிலையை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து அதெல்லாம் எதிர்த்து போராடுற ஒரு மன வலிமை வந்து நமக்கு வரும் அப்படிங்கிறது இந்த வீடியோலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு மெசேஜாக வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். வேறு ஒன்றும் இல்லை, இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் எவரிமேன், டேக் கேர், குட் நைட், அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த். கொரோனா வைரஸும் இருக்குது, ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து எல்லாத்தையும் வந்து பத்திரமா பார்த்து மனசை திடகார்த்தமாக வச்சுருந்து வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வர்றதுக்கு நம்ம எல்லா முயற்சிப்போம். ஸோ இதுதான் வந்து ஒரு மெசேஜாக சொல்லணும்னு நினச்சா. இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் எவரிமேன், தேங்க்யூ, பாய், குட் நைட், தேங்க்யூ, பாய்.